Hello viewers, welcome to Chittu kuruvey Channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி சில்க் saree shopping. சில்க் சாரிக்கு எந்த ஒரு ஃபேமஸ் நம்ம காஞ்சிபுரம் தாங்க. ஸோ பெங்களூர் டு காஞ்சிபுரம் ஒன் டே ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணோம் நான் என் ஃப்ரெண்டும். ஸோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டுன்னு நினச்சோம். நான் பக்கத்தில் கேஆர்புரம் ஸ்டேஷன் எங்கள் ஆக்சஸ் பாயிண்ட். ஸோ கேஆர்புரம் ஸ்டேஷனில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஸோ கேஆர்புரம் டு அரக்கோணம் போட்டிருந்தோம் ட்ரெயின். ஸோ நைட் ட்ரெயினு. ஸோ 12:10 போல் நைட்டு 12:10 போல் கேஆர்புரத்துக்கு வந்தது ட்ரெயின். ஸோ அங்கேருந்து காலையில் அரக்கோணம் ரீச் ஆனோம். ஒரு 6 o'clock போல் அரக்கோணம் ரீச் ஆகிட்டோம். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் தான் போனோம். லோக்கல் ஆட்டோவே பார்த்துக்கிட்டோம். ஃபேர் பார்த்திங்கன்னா 50 rupees ஆச்சாங்க. அரக்கோணம் டு காஞ்சிபுரத்துக்கு வந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்தடுத்து பஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது காஞ்சிபுரத்துக்கு. பஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 22 rupees வாங்கினாங்க. அதே மாதிரி அரக்கோணம் டு காஞ்சிபுரம் 28 kilometers தான். ஸோ ஒரு 40 minutes நாங்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில் ஒரு 7:15 போல் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஓலா கேப் புக் பண்ணோம். ஓலா கேப் புக் பண்ணதுக்கு ஒரு 100 rupees என்னமோ ஆச்சு. ஏன்னா ஓலா ஆட்டோ வந்து அங்கே இல்லவே இல்லை, அந்த ஆப்லேயே இல்லை. டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால அது பிளாக்டு. ஸோ ஓலா கேபு தான் எங்களால் புக் பண்ணி போக முடிஞ்சிச்சு. லோக்கல் ஆட்டோக்கும் இதே ரேட்டாக இருந்துச்சு, ஓலா கேபுக்கும் இதே ரேட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கேபே புக் பண்ணிட்டோம். கோயிலுக்கு ஒரு 7:45 போல் ரீச் ஆகிருப்போம். ரீச் ஆனதில் சீக்கிரம் போனதுனால ரொம்ப கூட்டம் அப்படிலாம் இல்லை கோயிலில். ஸோ இயர்லியராகவே தரிசனம்லாம் முடிஞ்சு எங்களுக்கு. அடுத்து வந்து காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கு அடுத்த ஃபேமஸ் வந்து காஞ்சிபுரம் இட்லி தான். ஸோ இட்லியை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம். அந்த கோயிலே வந்து பிரசாதம்லாம் விற்கிற இடத்துல காஞ்சிபுரம் இட்லியும் சேல் பண்ணாங்க. நல்ல ஒரு பெரிய பேக், இந்த ஓலையிலலாம் வரும்ல, பாரம்பரியமாக பண்ணுவாங்கள்ல, அவங்க பண்ணது அது. கிட்டத்தட்ட 10 to 15 members சாப்பிட்லாம். அதை அவ்வளோ பெருசாக இருந்தது. ரேட் பார்த்திங்கன்னா 450. பட் எங்களால் நாங்கள் வாங்கினது வீட்டுக்கும் சேர்த்து கொண்டு போகலாம். ஏன்னா ஒன் டே ட்ரிப்பு தான். ஸோ நைட் ஸ்டே எங்கேயும் கிடையாது. ஸோ அதை வீட்டில் கொண்டு போய் ஷேர் பண்ணுவோன்றது தான் வாங்கினோம். டேஸ்ட்டும் ஓகே. பட் கோயிலில் வாங்கினதுனால நம்ம சைடு சட்னி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே இந்த பேக்காக வந்துச்சு ஓலைப்பெட்டியில். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் வீட்டில் வந்து ட்ரை பண்ணப்போ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மோஸ்ட் அங்கே சில்க் சாரீ ஷாப்ஸ்லாம் வந்து மார்னிங் ஒரு 7, 7:30க்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த நல்ல நேரம் பார்த்து மூர்த்த சாரீ எடுக்க வரவங்க நிறையா பேர் இருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு. ஸோ அதுக்காக இவங்க சீக்கிரமாக இயர்லியராகவே ஓப்பன் பண்ணிடுறாங்க. நாங்கள் ஷாப் போனப்போ டைமிங் வந்து 8:45. ஸோ 1 or 2 கஸ்டமர்ஸ் தான் இருந்தாங்களே தவிர ரொம்ப ரஷ்ஷு கிடையாது. பட் அதுவே பார்த்திங்கன்னா அதே ஷாப்பில் 11 o'clock மேலே பார்த்திங்கன்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா பேர் ஆரம்பிச்சுன்னா உட்கார கூட இடம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஷாப்பும் பார்த்திங்கன்னா பெரிய கடல்னு சொல்லலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பாபுஷா ஷாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது, ப்ராஹிபிட்டட். ஆனால் நீங்கள் வீடியோ கால் போட்டு சாரீ நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்க யாராவது சாரீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களே அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணோம். ஸோ அப்படின்றப்ப வீடியோ கால் போட்டு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்குலாம் அலோடு. ஃபோட்டோ எடுக்கவோ இல்லை வீடியோ ஷூட் பண்ணவோ அலோட் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து சாரியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பெங்களூருக்கு வந்துட்டு என் வீட்டில் வச்சு ஷூட் பண்ணி போட்ட வீடியோஸ் தான் அப்கமிங் வீடியோஸ். gift sarees வந்து அங்க 500 range இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ gift sarees ல பாத்தீங்கன்னா அவ்ளோ collections வச்சிருந்தாங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு yellow color saree with ash border combination. 720 rupees இது. பாத்தீங்கன்னா border பாத்தீங்கன்னா ஒரு manga design மாதிரி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப அடிக்கிற கலர் கிடையாது. அந்த முந்தானையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா தான் இருந்துச்சு. ரொம்ப gold shade ரொம்ப வரல. முந்தானில பாத்தீங்கன்னா பூ டிசைன் போட்டுருந்தாங்க. ஒரு டைமண்ட் பாக்ஸ் குள்ள பூ டிசைன்ஸ் வந்திருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தது. ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா அந்த ash with அந்த yellow light yellow போட்டு அந்த டிசைன் ரொம்ப அழகா இருந்தது. ப்ளவுஸ்மே ரொம்ப அழகா இருந்தது. பாடி பூரா அந்த yellow கலர் வந்திருந்தது. அடுத்து பார்க்க போற saree வந்து சித்திக்கு எடுத்துருந்தது. நல்ல ஒரு red with blue combinationல கேட்டாங்க. So இந்த saree பாத்தீங்கன்னா border பாத்தீங்கன்னா manga design plus பூ design ரொம்ப அழகா இருந்தது. உள்ள பாத்தீங்கன்னா முந்தி அவ்ளோ கிராண்ட்னா நம்ம அந்த காடியா இருக்கும். நம்ம gold color ரொம்ப ஷேட் வரும். அப்பலாம் எல்லாம் ஒரு மைல்ட் ஷேடா தான் இருந்துச்சு இதோடது. பட் work பாத்தீங்கன்னா நிறைய work பண்ணிருந்தாங்க. அந்த manga design, பூ design, water drop design எல்லாமே நடுநடுல போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த டிசைன். saree முந்தி வந்து நல்லாவே கிராண்டா இருந்தது. அடுத்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்குமே பார்டர் இருக்குது. சைடில் ரெண்டு சைடுமே பார்டர்ஸ் இருந்தது. ஸோ கைக்கு வந்து பார்டர் வச்சு தச்சுக்கலாம். பாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெட்டு. குட்டி குட்டி புட்டா போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி புட்டா. சாரீ மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டு. ரேட் கம்மியாக இருக்கா ஹெவியாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. நல்லாவே இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1410. சாரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கலர் பாட்டிக்காக வாங்கின கலர். அவங்க இந்த மாதிரி கலர் தான் கேட்டிருந்தாங்க. பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் சரி கிடையாது. அங்கங்கே ரவுண்டில் மட்டும்தான் டிசைன்ஸ் இருந்தது. அந்த பார்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா புள்ளிமான் மயில் அந்த டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷேடும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேடு தெரிஞ்சது. இங்கே லைட்டிங்கில் சரியாக அந்தளவுக்கு தெரியலை. பட் பார்த்தீங்கன்னா சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரியுமே இந்த சாரியோட ரேட்டுமே 960 தான். பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டடாக தான் இருந்தது. ஏன்னா வயசானவங்க கட்டும்போது ரொம்ப ஹெவியாக அவங்களால் கட்ட முடியாது. ஸோ அது லைட் வெயிட்டட் சாரி தான் எடுத்தேன் நான். பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல பார்டர், ஹெவி பார்டர். மாங்காய் டிசைன் போட்டு சாரீ முந்தி வந்து நல்லா இருந்தது. மாங்காய் டிசைன் ப்ளஸ் பூ டிசைன் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த முந்தியிலே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மாடலில் பார்டர். அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் தான். அதே அந்த க்ரீன் கலர் டிசைன் தான் வந்திருந்தது. இதுதான் சாரியோட அந்த ப்ளவுஸ். லைட்டாக அதில் ஷேட் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக தெரியும் இந்த ஷேடு. பட் அது லைட் வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது இந்த ஷேடு. இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் தான். ரன்னிங் ப்ளவுஸ் தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ. அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன். ஆரஞ்சு ப்ளஸ் பிங்க் காம்பினேஷன். பார்டர் பார்த்தீங்கன்னா மேல் அந்த ஜரி பார்டர் வந்திருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா பூ மாதிரி போட்டு நல்ல ஒரு டிசைனில் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப அந்த கோல்டு பார்டர் வராத மாதிரி ஒரு சின்ன சிங்கிள் லேயர் மட்டும்தான் கோல்டு பார்டர் வந்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2830. பட் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு இந்த சாரீ. கட்டினா வந்து அவ்வளோ ராயல் லுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த சாரீ. சாரீ முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பூ டிசைன் வந்து நெருக்கமாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கோல்டோட ஷேடு ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் அந்த பிங்கிஷ் அந்த ஆரஞ்சு ஷேட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டபுள் ஷேடு காம்பினேஷனில் பார்க்கும்போது அழகாகவே இருந்தது. இது ப்ளவுஸுமே ரன்னிங் ப்ளவுஸ் தான். அதே காம்பினேஷன் தான். அதில் குட்டி குட்டியாக பூ மாதிரி போட்டு ஒரு பிரிண்டட் பூ மாதிரி இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது ப்ளவுஸு. As I said, saree rate pandu 2830. அடுத்த saree பாத்தீங்கன்னா இது ஒரு கிப்ஸ் saree தான். ஒரு மாம்பழ yellow color சொல்லலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த saree. கலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்தது. ரேட் 720 தான். பட் பாத்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டடா ரொம்ப அழகா இருந்துச்சு. Borderless saree. இந்த saree இருக்கும் பாத்தீங்களா gold saree அந்த மாதிரி வரல. சின்ன ஒரு green colorல தான் போட்டுதாங்க border. அது ரொம்ப அழகா இருந்துது. அந்த புட்டா புட்டாவா வந்து round shapeல மட்டும் அந்த மயில் டிசைன் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துது. Checked saree இது. Checked saree usually பாத்தீங்கன்னா அந்த combination அழகா கொடுத்திருந்தாங்க ரொம்ப அழகா இருக்கும் கட்டணும்னா. சோ இது அந்த மாதிரி சொல்லலாம். Saree முந்தி வந்து green. மாம்பழ கலருக்கு green as usual traditional. அந்த கலர் காம்பினேஷன் தான். அது ரொம்ப saree கலர் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பூ மாதிரி கொடுத்திருந்தாங்க அந்த இதுக்கு. ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அதோட சூப்பர். செக்ட்ல அந்த மயிலோட டிசைனும் ফুল மயிலோட டிசைனும் வந்திருந்தது. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பாடி கலர் கம்ப்ளீட் yellow checked yellow. இந்த saree பாத்தீங்கன்னா gift saree தான். நல்ல ஒரு வாடாமல்லி கலர். border பாத்தீங்கன்னா நல்ல மயில் தோகை விரித்து ஆற மாதிரி நல்ல ஒரு மயில் கொடுத்திருந்தாங்க. சின்ன பூ லீஃபும் கொடுத்திருந்தாங்க. பாடி பாத்தீங்கன்னா ஒரு zigzag போட்டு ஒரு பூ காம்பினேஷன் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த saree. அதோட முந்தி பாத்தீங்கன்னா நல்ல கிராண்ட் சங்கு மாடல்ல கொடுத்திருந்தாங்க டிசைன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா ஜாயின் பண்ணி நல்லா கொடுத்திருந்தாங்க. border பாத்தீங்கன்னா கோபுர டிசைன்ல சைடுல கொடுத்திருந்தாங்க. இது அதோட ப்ளவுஸ் கலர். saree என்ன கலரோ அதே கலர் தான் ப்ளவுஸும் கொடுத்திருந்தாங்க. இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா 960. பட் ரொம்ப ஹெவியாலாம் இல்ல. நார்மலா தான் இருந்துச்சு. லைட் வெயிட்டடும் சொல்ல முடியாது. பட் ஓகே ரொம்ப அழகா இருந்துச்சு saree. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல சாஃப்ட் சில்க் சாரீங்க. ரேட் 4960. நல்ல ஒரு பாசி பயிர் green ப்ளஸ் சில்வர் work. யூசுவலா அந்த கோல்ட் saree work தான் வரும். இதுல வந்து சில்வர் saree வந்திருந்தது. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. border பாத்தீங்கன்னா அதுக்கு borderே இல்ல. ரொம்ப மைல சின்னதா ஒரு green color border greenish with blue color border கொடுத்திருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டடுங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு இந்த saree. பூராமே உள்ள பூரா சில்வர் வர்க் தான். பாக்ஸ் பாக்ஸா போட்டு ஸ்கொயர் டைப்ல அதுலயே சில்வர் வர்க் தான் கொடுத்திருக்காங்க. இந்த saree முந்தி அவ்ளோ ராயலா இருந்துச்சு. முந்தி பட்டர்ஃப்ளை செயினா வந்து பட்டர்ஃப்ளை வந்திருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல கலர் காம்பினேஷன். ரொம்ப டிஃபரண்டான கலர் காம்பினேஷன் இது. சாரியோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான். சாரியோட ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளூ கொடுத்திருக்காங்க. பாடி கலர் வந்து இந்த பாசி பயிர் கிரீன் கலர் வந்து பாடி கலர். ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. எவ்வளவு நேரம்னாலும் கட்டிருக்கலாம் இந்த சாரியை. அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டா இருந்தது. saree combination பாத்தீங்கன்னா நல்ல ஒரு blue with pink combination. அது border பாத்தீங்கன்னா ஹார்ஸ் plus ஒரு பூ டிசைன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கோபுர டிசைன் கொடுத்திருக்காங்க. அது saree bodyல பாத்தீங்கன்னா லைட்டா டைமண்டா பண்ணிருக்காங்க. ரேட் பாத்தீங்கன்னா 2830. இந்த பாடி பூரா அந்த டைமண்டா அந்த பண்ணிருக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. உள்ள பாத்தீங்கன்னா saree முந்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் அந்த கோபுரம் மாதிரி போட்டு அதுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த ஹார்ட்ஸ் ப்ளஸ் பூ டிசைன் அது பண்ணிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா கும்பம் மாதிரி இருக்கு, ஃப்ளவர் மாதிரி இருக்கு முந்தில, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது ப்ளவுஸ் நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் ப்ளவுஸ், கோபுரம் ப்ளஸ் அந்த அனிமலோட டிசைன்ஸ் வந்திருந்தது, ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுவுமே லைட் வெயிட்டட் saree தான், ரொம்ப ஹெவிலாம் சொல்ல முடியாது, ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த saree காம்பினேஷன். சாரி வந்து எனக்கு எடுத்திருக்கேன் ஒரு எல்லோ கலர் சாரி. இது ரேட் பார்த்தீங்கன்னா 3350. இது சாஃப்ட் சில்க் சாரி கிடையாது, நார்மல் சில்க் சாரி தான். இது பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. உள்ளே வந்து அந்த மாங்காய் டிசைன் ப்ளஸ் லீஃப் டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாடி பூரா அந்த எல்லோ கலர் பார்த்து. சாரி முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் ஷேடு, நல்ல பிங்க் கலர் காம்பினேஷன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பிங்க் கலரு விசிறி விசிறியாக அந்த சாரி முந்திப்புறம் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ப்ளஸ் அந்த மாங்காய் டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் யூஸ்வலாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னல் ஒன் தான் அந்த சாரி கலர் காம்பினேஷன், பட் இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பெரிய பார்டர் வச்சு அதில் ஒரு மல்டி கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் தான் அதோட ப்ளவுஸு. இது ப்ளவுஸ் கலரு. பாடி பூரா அந்த எல்லோ கலர் வருது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக தான் இருந்துச்சு. பட் நான் சாஃப்ட் சில்க் சாரீ அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு இந்த சாரீ. இதுவுமே ரொம்ப வெயிட்டட் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டட் சாரீ தான் இதுவுமே. இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் சாஃப்ட் சில்க் சாரீ. ரொம்ப நாள் ஆசை பிளாக் கலர் சாரீ எடுக்கணுன்ட்டுன்னு, ஸோ அதனால் இந்த இட சாஃப்ட் சில்கில் பிளாக்லேயே எடுத்தாச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6490. பூ டிசைன் நல்லா பெரிய பூ டிசைன் ரெண்டு பக்கம் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி பிங்க்கு, இது டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலர், ஒரு மாதிரி தக்காளி கலர்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. அந்த சைடு ஒரு நேவி ப்ளூ கலர் இருந்துச்சு. பார்டர் பார்த்தீங்கன்னா காடி கோல்டு கலர் கிடையாது, ஒரு மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், ஸோ அதனால் இந்த சாரீ எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பாட்லி சாரீ. ஸோ இந்த ப்ளீட்ஸில் மட்டும் இந்த கலர் வரும், சாரீ ப்ளீட்ஸில் மட்டும் அந்த தக்காளி கலர் ப்ளஸ் அதில் ஒரு மாங்காய் டிசைன் பூ டிசைன் எப்படினாலும் சொல்லிக்கலாம், அது வந்து ஒரு வயலட் கலரை கொடுத்துருந்தாங்க. சாரீ ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர், கிளிப்பச்சை கலர் சொல்லலாம், அந்தளவுக்கு சாரீ ப்ளவுஸ் கலர். துணி செம சாஃப்ட்டு, ரொம்ப லைட் வெயிட்டட் சாரீ, எவ்வளோ நேரம்னாலும் கட்டியிருக்கலாம் அந்த மாதிரி இந்த சாரீ இருக்கும். சாரீ முந்தி பார்த்தீங்கன்னா மல்டி கலர், அந்த பூலையே பிங்க்கு ப்ளூ எல்லோ அந்த காம்பினேஷனில் சாரீ முந்தி வந்திருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ. இதோட ரேட் வந்து 6490. இந்த சாரியுமே எனக்கு தான் எடுத்தேன் நான். நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ சாரீ. உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி ரோஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்டரும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி பார்டர் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5450. இதுவும் பாட்லி சாரீ தான். நான் எடுத்த மூணு சாரீஸுமே வந்து பாட்லி சாரீஸ். அந்த எல்லோ சாரீ மட்டும்தான் நார்மல் சில்க் சாரியை தவிர மீதி எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீ, பாட்லி சாரீஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி சாரீஸ் தான் கிடைக்கிறது, காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் காஞ்சிபுரம் போனது, பாட்லி சாரீஸ் எடுக்கணுன்றதுக்காக தான். ரேட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி தான், வெளியில வாங்குறதை விட இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. இவே நான் பெங்களூர்ல வாங்கியிருந்தேன்னா இந்த 5450 saree இந்த saree வந்து கண்டிப்பா 8000 9000 இருந்திருக்கும். பட் இது நல்லாவே cheap அங்கனே பொறுத்த வரைக்கும். இந்த saree முந்தி நேவி ப்ளூ, black கலர் கிடையாது. நேவி ப்ளூ saree முந்தி நல்ல ஒரு பூ டிசைன் ரொம்ப அழுத்தமா கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பூ டிசைன். Blouse vandu navy blue color, body vandu sky blue color. Idu keela vandu front pleats ku vandu inda color inda nama mudiyila kudutha adhe combination da front pleats ku varapodhu. Idu pleats oda color navy blue, same flower design. இதுவுமே எனக்கு வாங்கின saree தான். black color saree ல navy blue color பார்க்க black மாதிரி தெரியுது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 5450. இது soft silk saree, பாட்லி saree தான் இதுவுமே. இதுல பாத்தீங்கன்னா பூ வந்து நல்லா தெரியுதுல, பட் ரொம்ப ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கு இந்த பூவோட கலர். அந்த கோல்டோட பார்டர்ஸ் கிடையாது இதுல, எல்லாமே ஆன்டிக் டைப் தான். இது வந்து சாரியோட pleats அதேதான். ஃப்ரண்ட்ல வந்து சாரியோட pleat கலர் வந்து இந்த பிங்கிஷ் ஆரஞ்சு கலர்ல இந்த pleats வரும். இந்த பாடி பூரா குட்டி குட்டியா அந்த பூ டிசைன்ஸ் வருது நேவி ப்ளூ கலர்ல. இந்த சாரியோட பிளவுஸ் பிளைன் பிளவுஸ், அதே அந்த பிங்கிஷ் ஆரஞ்சு கலர்ல அந்த பிளவுஸ் டிசைன் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த சாரி காம்பினேஷன் ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம். சாரி முந்தி பார்த்தீங்கன்னா செம கிராண்டு, ரொம்ப அழகாக அந்த சில்வர் ஒர்க் அந்த ஆன்டிக் ஃபினிஷ் எதாவது இருந்துச்சு அந்த சில்வர் ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரி முந்தி. உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.